வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, ஷிபாயினு தரப்புல இருந்து செம்மையான அப்டேட்ஸ் வந்திருக்கு. சோ அது என்னது, அது கூடவே பிட்காயின் அண்ட் எத்தீரியம் பத்தி கூட அனலைஸ் பண்ண போறோம். அதனால இந்த வீடியோ முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாத்து மேக் டெக் தமிழ், நீங்க வந்து நோடுறமா நோ கிளிக் பேட் பண்ண வேண்டாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்ம சேனல்ல முதலே பாத்தீங்கன்னா, மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் தட்டிடுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்ககிட்ட முதல்ல வரும். வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஒரு செகண்ட் எடுத்து நீங்க லைக் பண்ணதால நம்மளோட ஒரு மோட்டிவேஷன் வந்து எப்பவுமே 100x ஆயிருக்கு. சோ மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த டாபிக் குள்ள போலாம். இந்த ஷிபா இன்னு டோக்கன், சோ இது என்னது, ஒரு மீம் டோக்கன், ஓகே, ஒரு ட்ரெண்டிங் டோக்கன், ஓகே. சோ அது தாண்டி இது வந்து ஒரு டாஷ் காயின் கிளர்னு சொல்லலாம். டாஷ் காயின் இவ்வளோ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு காம்படிஷனாக நம்ம வரலான்ட்டு தான் ஷிபாயினு வந்தது. ஸோ அதனால் இப்போ ஓகே, ஷிபாயினு வந்து நிறைய எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட்டாக இருக்கு, மேலே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும், ப்ரோ எப்போ ப்ரோ ஷிபாயின் வந்து 50 பைசா ஆகும் இல்லை 1 ரூபா ஆகும்னு. அது கொஞ்சம் கொஞ்சம் அதாவது இந்த வருஷமே ஆகலாம். ஏதாவது ஒரு பெரிய ஒரு அதிசயம் நடந்தா, நிறைய ப்ரொமோஷன்ஸ் வந்தா, இல்லை பெரிய பெரிய ப்ரொமோஷன்ஸ் வந்தா, கண்டிப்பாக 1 ரூபா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி மிராக்கல்ஸ் எதாவது இருந்தால், பட் இல்லை நான் ஸ்லோவாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி தான் அது போகும்னு சொன்னால், பட் ஷிபாயினுக்கு ஓகே, ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு சொன்னால். ஸோ நான் என்ன சொல்லணும்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மீம் டோக்கன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா மேக்ஸிமம் ஒரு 1000 ரூபாயிலேருந்து ஒரு 2000 ரூபாய் அவ்வளோதான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே பண்ணவே பண்ணாது, ஏன்னா இட்ஸ் அ லாஸ் ஆனவோட உங்களுக்கு ஒரு நெக்லிஜிபிள் லாஸ் தான் இருக்கும், அவ்வளோ உங்களோட லாஸை வந்து அதை எஃபெக்ட் பண்ணாது. ஸோ பம்ப் ஆகினா கூட செம்மையாக கிடைக்கும். இப்போ 10 லட்சம் நீங்கள் ஷிபாயின் வச்சுருந்தீங்கன்னா, அது வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு 1 ரூபா போனால் கூட உங்களுக்கு 10 லட்சம் லாபம். நீங்கள் வந்து ஒரு 1000 இல்லை 500 ரூபாய்க்கு வந்து 10 லட்சம் ஷிபாயின் கிடைச்சிருது. ஸோ அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். பட் நீங்கள் வந்து 20,000, 30,000, 50,000, 1 லட்சம் நான் போட்டுகிட்டே போவேன் ஷிபாயினில், அது வந்து அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இல்லாமல் டெவலப்மெண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்டாக்னெண்ட்டாக ஒரு இருந்துடும். ஸோ பம்ப் ஆகலைன்னா இது உங்களுக்கு பெரிய லாஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணாங்க, அந்த ஸ்டாக்னெண்ட்டு இல்லை டெவலப்மெண்ட் இல்லைனா கூட கண்டிப்பாக ஷிபாயின் வந்து அப்படியே நின்றுட்டா கூட உங்களுக்கு அவ்வளோ லாஸ் ஆகாதா, ஆனால் கூட உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. இந்த மாதிரி 500 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஸோ 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு கணக்கே வராது. ஏன்னா நீங்கள் வந்து வேறு காயின்ஸில் அந்த ப்ராஃபிட் எல்லாம் எடுத்துக்கலாம். அதாவது பெரிய பெரிய காயின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அடா இருக்குது, மெயினாக பிட்காயின் இருக்குது, எத்தீரியம் இருக்குது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SECKSல XRP ஜெயிச்சிச்சுன்னா செம்மையாக அது பம்பாக ஸ்டார்ட் ஆகிடும். மேட்டிக் இருக்குது, நிறையா ப்ராஜெக்டான காயின்ஸ் இருக்குது, நல்ல நல்ல காயின்ஸ் இருக்குன்னு சொன்னால், ஸோ அதில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். பட் ஷிபாயினில் இன்வெஸ்ட் பண்ணால் இதுதான் நான் சொன்னேன். பட் ஷிபாயின் தரப்புலன்னு பார்த்தீங்கன்னா செம்மையான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ முதல் அப்டேட் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ ப்ரெசென்ட் ப்ரைஸ் பார்க்கணும் ஷிபாயின் வந்து. ஸோ நான் வீடு சமயத்தில் கிட்டத்தட்ட 0.50 தாண்டி $75 இருக்கு. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் இன்னும் மேலே போனால் எவ்வளோ போகும் ப்ரோ? ஸோ எந்த ரெசிஸ்டன்ஸ் இதை பிரேக் பண்ணும், எங்கே வந்து நிறைய அப்படி ரீட்ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கும்போது 0.787, ஸோ அந்த ஒரு ரேஞ்ச்லேருந்து 0.795 அந்த ஒரு ரேஞ்ச் வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ், அதை பிரேக் அவுட் பண்ணாக்கா கண்டிப்பாக 0.40 தாண்டி 1 கூட போயிடலாம், ஓகேங்களா. ஸோ அதில் கூட உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும் சொல்லலாம், ஒரு 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய். பட் நெக்ஸ்ட் ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு 0.50 தாண்டி 720, 0.50 தாண்டி 680. ஸோ இது ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஸோ அதை பிரேக் டவுன் பண்ணால் இன்னும் நிறைய கீழே இருக்கிற ஒரு சப்போர்ட் லெவல்ஸ் நம்ம பார்க்க முடியும் சொல்லலாம். பட் இப்போ ஓகே, ஷிபாயின் வந்து ஒரு அந்த சைட்வே மூமெண்ட்ல போயிட்டு இருக்கு, ஏன்னா காயின் பேஸ் லிஸ்ட் ஆட் பண்ணிங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக பம்ப் ஆனது, ஒரு பெரிய கிரீன் கேண்டல் தெரிய வருது. ஸோ அதாயிட்டுமே கொஞ்சம் டம்ப் ஆகிட்டு ஒரு சைட்வைஸ் மூமெண்ட்டாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் கூட இந்த மாதிரி ஒரு பெரிய பம்ப் ஆகலாம் அப்படின்னு தோணி, ஏன்னா ரெண்டு ஒரு செம்மையான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒன்று என்னன்னா, இப்படி ஷிபாயினோட ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், அதாவது சைதோஷி குசாமா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்விட்டரில் இல்லை பட் அவங்களோட டிஸ்கார்ட் ஹேண்டில் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக யாரோ வந்து இந்த ட்விட்டர் ஹேண்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஷிப் பர்னிங், அதாவது ஷிப் டோக்கனோட டோட்டல் சப்ளை எவ்வளோ இருக்குது சர்க்குலேட்டிங்கில், 395 ட்ரில்லியன். அதோட டோட்டல் சப்ளை எவ்வளோ இருக்குது, 1 குவாட்ரில்லியன் இல்லைங்களா. ஸோ இப்போ சர்க்குலேட்டிங்கில் இருக்குது 395 ட்ரில்லியன், அதில் வந்து இன்னும் பர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்ன்னா நிறைய பேருக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஸோ நான் என்ன கிளியராக சொல்லிடுறேன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு டோக்கன்ஸ் இருக்கு. ஸோ அந்த டோக்கன் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் அனுப்புறீங்க, அந்த டோக்கன் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த பர்ன் என்னன்னா, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டும் இல்லாமல் ஒரு யூஸுக்கும் இல்லாமல் ஒரு டெட் வாலெட்னு சொல்லலாம். ஸோ அந்த டெட் வாலெட் நீங்கள் டோக்கன்ஸ் அனுப்பும் போது அந்த டோக்கன்ஸ் வந்து அந்த வாலெட்டுக்கு போயிடும், அதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்றுமே சர்க்குலேட்டிங் சப்ளைலேருந்து அதை அழிஞ்சு போயிடும். ஸோ அதால் சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து கம்மியானா டிமாண்ட் வந்து அதிகமாகும், அதால் தான் விலை வந்து அதிகமாகுதுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பர்ன்னு சொல்லலாம். ஸோ பர்ன் ஆஃப் ஷிபா
வித் என்எஃப்டி, அதாவது அவங்களோட என்எஃப்டி பிளாட்ஃபார்ம் கூட வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த என்எஃப்டி கூடவே பர்ன் ஈவன் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஹிண்ட் குத்துக்கிறார் சொல்லலாம். ஸோ இந்த என்எஃப்டி பிளாட்ஃபார்ம் லான்ச் அப்புறமா பர்ன் ரெண்டுமே ஒரே வாட்டி நடந்தா சிபாயினு பிரைஸ் வந்து கண்டிப்பா மேலே பம்பாக வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு ஒரு ட்வீட்ல, அதாவது ஷிப் இன்ஃபார்மர்னு ஒரு ட்விட்டர் ஹேண்டில் இருக்கு, இவர் வந்து சிபாயினு பத்தியா நிறைய அதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஷிபோ ஷிஷ், அதாவது ஷிபோ ஷிஷ்ன்னு சொல்லலாம். ஸோ இது என்னன்னா அதுதான் அந்த என்எஃப்டி பிளாட்ஃபார்மோட பேரா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இதை பத்தி நீ எனக்கே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பர்ன் ஈவென்ட் நடந்தா எவ்வளோ போர் பண்ணாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் வந்து சைதோஷி கசுமா இப்படி சொல்லியிருந்தாரு, ஓகே ஒரு 6 digit பர்னா கூட இருக்கலாம். அந்த 6 digit வந்து 395 trillion இருந்து மைனஸ் ஆகி 6 digit பண்ணுதா, இல்ல அந்த டோக்கன்ஸ்ல பண்றாங்களா, இல்ல அந்த டாலர்ஸ் அதாவது 0.50 இருக்கு பாத்தீங்களா, 0 தாண்டி அந்த இது பத்தி சொன்ன பாத்தீங்களா, சோ 725, சோ அந்த ஜீரோஸ கம்மி பண்ணுவாங்க. அது வந்து சான்ஸே இல்ல டாலர்ஸ்ல கம்மி பண்றது. பட் ஓகே இந்த ஷிப்ல தான் மேக்சிமம் 6 பண்ணிட்டா கூட ஓ எவ்வளோ போகும். ஸோ ட்ரில்லியன்ல இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பில்லியன் வரலாம் இல்லை மில்லியன்ஸ் கூட வரலாம். ஸோ கண்டிப்பாக சிபாயினோட விலை வந்து அதிகமாகும். பட் அவ்வளோ பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஓகே ஒரு ட்ரில்லியன்ஸ்ல தான் இல்லை பில்லியன்ஸ்ல தான் இது ஒரு சப்ளை இருக்கும்னு சொல்லலாம் பர்ன் ஆயிட்டு கூட. பட் இதை பற்றி உங்களோட கருத்தில் உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் நீங்கள் எனக்கே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேச போகிறோம். ஸோ பிட்காயின் நான் வீடு இருக்கிற சமயத்தில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $45,000 கிட்டே இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 33 lakhs 19,000 இவர் என்ன பண்றாருன்னா அந்த நார்மலா ட்விட்டர்ல போய் டிப்ஸ் ஃபீச்சர் இருக்கு இல்லையா, ஸோ அதுல போய் அந்த டிப்ஸ் ஃபீச்சர்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரைக் வாலெட், அதாவது ஸ்ட்ரைக் வாலெட் தான் இந்த ட்விட்டர் கூட இப்போ கொலாபரேஷன் பண்ணி நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரைக் வாலெட் மூலியமா நீங்க வந்து வேறவங்க கிட்ட, அதாவது அவங்க கிட்ட ஏதோ ஸ்ட்ரைக் வாலெட் இருக்குன்னா ரெண்டு பேருக்கிட்ட ஸ்ட்ரைக் வாலெட் இருந்தாலும் நீங்க வந்து பிட்காயின் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதால இவர் என்ன பண்றாருன்னா $10 கிட்டத்தட்ட $10 வர்த் பிட்காயின் வந்து அவருக்கு ட்விட்டர் மூலியமா இன்ஸ்டன்டா டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி குளோபல் சோஷியல் நெட்ஒர்க் அதாவது ட்விட்டரு, அப்புறம் குளோபல் மானிட்டரி நெட்ஒர்க் அதாவது பிட்காயின். ஸோ குளோபல் பிட்காயின் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே வேலை தான் இருக்கும் இல்லையா, இந்தியாலையும் சேமு அமெரிக்காலையும் சேமு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எங்க அதாவது குளோபல் மானிட்டரி நெட்ஒர்க் வந்து ரெண்டும் கொலாபரேட் பண்ணி இப்படி காசு அனுப்புறாரு இன்ஸ்டண்டா வித்தவுட் எனி ஃபீஸ் வித்தவுட் எனி வெயிட்டிங் அப்படியே போய் ரீச் ஆயிடுச்சு. பட் ரெண்டு பேருக்கிட்டே ஸ்ட்ரைக் வாலெட் வந்து அவங்களோட ட்விட்டர் ஹேண்டலுக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்றாருனா இந்த மாதிரி பேங்க்ஸ்கெல்லாம் ஒரு த்ரெட் மாதிரி இல்லை பிட்காயின் வந்து பேங்க்ஸை மீறி இப்போ போகிற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ட்விட்டர் இப்போ ஆல்ரெடி பிட்காயின் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு டிப்ஸ் ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸோ அதால் நீங்கள் வந்து உங்களை நண்பர்களுக்கு டிப்ஸ் அனுப்பணும்னா பிட்காயின் மூலியமாக அனுப்பிக்கலாம். அப்புறம் இது வந்து இப்போ வரைக்கும் ஒரு ஆண்ட்ராய்டு அதாவது iOS யூசர்ஸ் தான் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாராவது iOS யூசர் இருக்கீங்களோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸுட்டு. பட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் கூடிய சீக்கிரமே வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு 45,000 அந்த ஒரு ரேஞ்சில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு, மேலே போக முடியுமா கீழே போக முடியாமன்ட்டு. ஸோ ஏன்னா அந்த $45,000 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அதை வந்து 1 hour சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வாட்டி அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அந்த டெய்லி கேண்டல் க்ளோஸ் வந்து 45,000 மேலே இருந்தாலும் நம்ம வந்து மேலே இன்னும் மேலே போகும் அப்படின்னு சொல்ல முடியும், இல்லைனா கீழே வந்துடும் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சப்போர்ட் என்னவா இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது 43,300 42,900 அந்த ஒரு ரேஞ்ச் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் அதை பிரேக் பண்ணும், ஏன்னா அது வந்து மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆக்ட் பண்ணிருந்தது இப்போ கூட அதை ரெசிஸ்டன்ஸாக மாறிச்சு சொல்லலாம். ஸோ என்னன்னா 200 டெய்லி மணி ஆவரேஜ் அதாவது 45,700 அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா பிட்காயின் அங்கே பிரேக் அவுட் பண்ணி கேண்டல் அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா டெய்லி இல்லை வீக்லி கேண்டல்னு சொன்னால் நெக்ஸ்ட் இன்னொரு அதாவது ஃபாலோயிங் கேண்டல் கூட அந்த 45,700 மேலே தான் க்ளோஸ் ஆகணும், அப்போ தான் நம்ம வந்து புல்லிஷ் ஃபேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும்.
நெக்ஸ்ட் ஒன் டே சார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும், நான் வந்து நேத்து ஓகே சொல்லியிருந்தேன் இப்படி பேரிஷ் டைவர்ஜென்ஸ் ஆயிட்டு இருக்கு. பட் இந்த பேரிஷ் டைவர்ஜென்ஸ் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் முடிய போகுது நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பாக்கல சார்ட்ஸ்ல ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு ஒன் டே ஃப்ரேம் சார்ட்ல. ஸோ அந்த ஃபாலிங் வெஜ் இப்படி கீழே கீழே வந்து மறுபடியும் ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது ஒரு புலிஷான பேட்டர்ன் சொல்லலாம். ஸோ சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மறுபடியும் மேலே பெரிய ஒரு பம்ப் ஆகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீக்கெண்டு, ஸோ சாட்டர்டே சண்டே, ஸோ அதில் வந்து சைனாக்காரன் என்ன பண்ணுறான்னு தெரில, என்ன நியூஸ் கொண்டு வரான்னு தெரில. ஃபட் நியூஸ் ஆனால் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகி போடும் மறுபடியும். ஸோ அப்படி தான் வேல்ஸ் எல்லாம் இப்போ ஆடிட்டு இருக்காங்க. வீக் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகுது, வீக் எண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகுது சொல்லலாம். ஸோ நாளைக்கு என்ன ஆகுது அது வந்து பொறுத்திருந்தான் பார்க்க சொல்லலாம். அவ்வளோ பார்த்தீங்கன்னா எத்தீரியம் பற்றி பேச போகிறோம். ஸோ எத்தீரியம் வந்து நாவிடே சம்பளம் கிட்டத்தட்ட $3,100 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் அது வந்து நிறையா வட்டி 1 hour சார்ட் ஃபிரேம்லையும் 4 hour சார்ட் ஃபிரேம்ல வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு சொன்னால் அந்த ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா $3,200. ஸோ அதை வந்து பிரேக் அவுட் பண்ணால் கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஐட்டனும் 3,500 ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஒரு சப்போர்ட் என்னவா இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது நெக்ஸ்ட் 3,000 தான் ஒரு சப்போர்ட்டா இருக்கு. ஏன்னா அந்த சப்போர்ட் வந்து டெய்லி கேண்டல் க்ளோஸ் ஆகணும், அப்புறம் அது கீழே வந்து 2,600 to 2,800 அந்த ஒரு சப்போர்ட் இருக்கு சொன்னா. பட் இதை பத்தி நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களோட அனசன் ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்க போகுது, அதாவது ஷிபாயின் ஆகட்டும் பிட்காயின் ஆகட்டும் அப்புறம் எத்தீரியம் ஆகட்டும். ஸோ உங்களோட அனசன் ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்க போகுது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோட முடிவு வரணும் சொல்லிட்டேன். ஷிபாயின் தரப்புல இருந்து செம்மையான ரெண்டு அப்டேட்ஸ் என்னது, அப்புறம் பிட்காயின் பத்தி அண்ட் எத்தீரியம் பத்தி கூட பேசிட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பாதுகாப்பா இருங்க. நன்றி, வணக்கம்.